ஜான்ஸ் ராணி பிளஸின் யூடியூப் சேனல் சார்பாக வரவேற்கிறேன். இந்த யூடியூப் சேனல் சார்பாக 12ஆம் வகுப்பு உயிரியல் பிரிவு மாணவர்களுக்காக ஒரு புதிய பிரிவு தொடங்கப்பட்டிருக்கிறது. 12ஆம் வகுப்பு உயிரி விலங்கியல் பாடப்பகுதிகளை பாடவாரியாக கற்றல் வகுப்புகளை தொகுத்து வழங்க இருக்கிறோம். அதில் முதலாவதாக இன்றைக்கு உயிரி விலங்கியல் பாடப்பகுதியில் முதலாவது பாடமாக இருக்கக்கூடிய உயிரிகளின் இனப்பெருக்கம் என்ற பாடப்பகுதியை பற்றி பார்க்கலாம். முதலாவது நம்ம ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இனப்பெருக்க முறைகள் அப்படிங்கிறதுனா என்ன, அது உயிரினங்களுக்கு ஏன் ஒரு அத்தியாவசியமான தேவையாக இருக்கிறது, உயிரினங்களை நம்ம எத்தனை வகையாக நம்ம பிரிச்சிருக்கிறோம். உதாரணம் சொல்ல போனால் ப்ரோகேரியாட்டிக் உயிரினங்கள்னு சொல்லுவாங்க, இன்னொன்று யூகேரியாட்டிக் உயிரினங்கள்னு சொல்லுவாங்க. அதாவது தெளிவான உட்கரு இல்லாத உயிரினங்களையும் அதை வந்து ப்ரோகேரியாட்டிக்னு சொல்கிறோம். அதே மாதிரி உண்மையான உட்கரு இருக்கக்கூடிய உயிரினங்களை யூகேரியாட்டிக்னு சொல்கிறோம். அந்த இரண்டு வகையான உயிரினங்கள்லையும் நடக்கக்கூடிய பொதுவான இனப்பெருக்க முறைகள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த பாடப்பகுதியில் பார்க்க போகிறோம். உதவ ஒரு உயிரினம்னு எடுத்துக்கிட்டோம்னா, தன்னுடைய வாழ்க்கை சுழற்சியில் அதாவது பிறந்ததுலேருந்து ஆரம்பித்து அவனுடைய இறப்பு வரைக்கும் என்னென்ன நிகழ்ச்சிகள் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிறப்புக்கு அடுத்து என்ன நடக்கும், வளர்ச்சிங்கிற நிகழ்ச்சி நடக்குது. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் என்னாகும், முதிர்ச்சி அடையிறோம். அந்த முதிர்ச்சின்னு சொல்லும்போது செக்ஷுவல் மெச்சூரிட்டின்னு கூட சொல்லலாம், பாலின முதிர்ச்சின்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த முதிர்ச்சியான நிலையை அடைஞ்சதுக்கப்புறம் என்ன செய்யும், ஒரு உயிரினம் தனக்கு தேவையான அந்த சந்ததியை உருவாக்குறதுக்காக நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு தான் என்ன அப்படின்னு சொன்னால் இனப்பெருக்கம் அப்படிங்கிறது. ஸோ அந்த இனப்பெருக்கத்திற்கு பிறகு என்ன செய்யுது, சந்ததிகள் உருவாகிறது. அதற்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட நிலையில் வயதாகக்கூடிய நிலையை அடைகிறது, அதை மூப்படையக்கூடிய நிலையை அடைகிறது. பின்னர் அந்த உயிரினமானது இறப்பை அடையக்கூடிய நிகழ்வாக இருக்கிறது. அதாவது பிறப்பிலிருந்து ஆரம்பித்து இந்த இறப்பு வரைக்கும் கூடிய நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் ஒரு முக்கியமான நிகழ்வாக இருக்கக்கூடியது தான் என்னது அப்படின்னு சொன்னால் இனப்பெருக்கம் அப்படிங்கிறது. அதாவது இங்கே என்ன சொல்கிறோம், ஒரு உயிரினத்தினுடைய அதாவது அனைத்து உயிரினத்தினுடைய அடிப்படை பண்புன்னு சொல்லி சொல்லலாம். எது அப்படின்னா இனப்பெருக்கம்னு சொல்லலாம். ஸோ இந்த இனப்பெருக்கம் நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்னோம், இது வந்து அத்தியாவசியமான நிகழ்வா அப்படின்னா கண்டிப்பாக அவசியம்தான். ஏன் அப்படின்னா, ஒரு உயிரினம் இருந்ததுக்கான அடையாளமே என்ன அப்படின்னா வாரிசுகள் அல்லது சந்ததிகள்னு சொல்கிறோம். அது இருந்ததுக்கான எவிடென்ஸே அதுதான். ஒருவேளை அந்த இனமே இனப்பெருக்கங்கிற நிகழ்ச்சியே இல்லைன்னா அந்த இனமே இல்லாமல் அந்த பூமியில் அழிஞ்சிருதுன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட நிகழ்ச்சியாக இருக்கிறதுனால இது வந்து ஒரு முக்கியமான நிகழ்வாக இருக்கிறது. இதில் என்ன செய்யணும் அப்படின்னா, சேய் உயிரிகள் நல்ல வளர்ச்சி அடைந்து நல்லா முதிர்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் என்ன செய்யும் அப்படின்னா, இனப்பெருக்கம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வை தொடங்குது. எதுக்காக, தன்னை போல ஒரு சந்ததியை உருவாக்குவதற்காக தொடங்கக்கூடிய நிகழ்ச்சி தான் இனப்பெருக்கங்கிறது. ஸோ இந்த இனப்பெருக்கத்திற்கும் பரிணாமத்திற்கும் ஏதாவது முக்கியத்துவம் இருக்குதா அப்படின்னு பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, நம்ம குரங்குலேருந்து மனுஷன் வந்தான்னு சொல்கிறோம், மீன்லேருந்து தவளை வந்ததுன்னு சொல்கிறோம், தவளைக்கு அடுத்து ஊர்வனம் வந்தது, பறவை பாலூட்டிகள், இப்படி ஒவ்வொன்றும் படிப்படியாக சொல்கிறோம் இல்லையா. அப்போ இதில் ஏதாவது ஒரு பரிணாம நிகழ்வுங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். அப்படிங்கிறப்ப அந்த இனப்பெருக்கங்கிற நிகழ்ச்சி நடந்தால் தான் அந்த பரிணாம நிகழ்வில் அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அடுத்ததுனால சிற்றின தொடர்ச்சின்னு சொல்லுவாங்க, ஸ்பீசிஸோட கண்டினியூட்டின்னு சொல்லலாம். இதுக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடியது எது அப்படின்னா இனப்பெருக்கம் தான். சரி, இந்த இனப்பெருக்கத்துக்கும் வேறுபாடுகளுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குதா அப்படின்னா, நம்ம பார்க்குறோம் எல்லா மனிதர்களும் இருக்கிறோம், ஆனால் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கிறோமா அப்படின்னா கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் உரு அமைப்பில் நிறைய மாறுபாடுகள்லாம் இருக்குது சரிங்களா. அப்படி பார்க்குறப்போ இந்த வேறுபாடுகள் அல்லது மாறுபாடுகளுக்கு காரணமாக இருக்கிறது என்ன அப்படின்னா, பொதுவாக இனப்பெருக்கத்தை ரெண்டு வகையாக சொல்லுவாங்க, ஒன்று பாலினப்பெருக்கம் இன்னொன்று பாலிலா இனப்பெருக்கம்னு சொல்லுவாங்க. அதாவது ஆண் பெண் கேமிட்டுகள் இணைந்து ஒரு இனப்பெருக்க நிகழ்ச்சி நடந்ததுன்னு சொன்னால், ஆண் இனப்பெருக்க கேமிட்டான விந்தணுவும் பெண் இனப்பெருக்க கேமிட்னு சொல்லக்கூடிய அண்டணுவும் இணைந்து நடக்கக்கூடிய இனப்பெருக்கத்துக்கு பேர் தான் பால் இனப்பெருக்குன்னு சொல்கிறோம். அதில் தான் பார்த்திங்கன்னா அதிகமான வேறுபாடுகள் காணப்படும். இப்போ அமீபா மாதிரி சில உயிரினங்கள் இருக்குது, அதிலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், வெறும் பாலிலா இனப்பெருக்குன்னு தான் சொன்னார், எந்த விதமான கேமிட்டுகளும் தேவையில்லை. இன்னும் சொல்ல போனால் ஒற்றை பெற்றோர் மூலமாக நடக்கக்கூடிய இனப்பெருக்குன்னு சொல்ல, அந்த மாதிரி இருக்கும்போது அங்கே மாறுபாடுகள் அதிகமாக இருக்க வாய்ப்பில்லை, எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. அப்போ இனப்பெருக்கத்தினால என்ன ஏற்படுது அப்படின்னா, சிற்றினத்துடைய தொடர்ச்சி ஏற்படுது, உயிரினங்களுக்கு இடையில் ஒரு மாறுபாடுகள் தோடுது. இந்த மாறுபாடுகள் உயிரினங்களுடைய தகவமைப்புக்கும் இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுக்கும் பரிணாமத்திற்கும் ஒரு அத்தியாவசியமான நிகழ்வுகளாக இருக்குது. இதுதான் இந்த பாடப்பகுதியுடைய முதல் அறிமுகம். இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இனப்பெருக்க முறைகள்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, எல்லா இனப்பெருக்க முறைகளும் எல்லா விதமான இனப்பெருக்க முறைகள்லையும் என்னென்ன நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டிஎன்ஏ இரட்டிப்பாதல் நடக்கணும் அப்படிம்பாங்க. இந்த டிஎன்ஏ இரட்டிப்பாதல்ங்கிறது என்ன அப்படின்னா, நமக்கு 46 குரோமோசோம் இருக்குன்னு சொல்கிறோம். இந்த 46 குரோமோசோம் நமக்கு எப்படி கிடச்சிது, அப்பா கிட்டேருந்து ஒரு 23 குரோமோசோம்,
அம்மாக்கிட்டேருந்து ஒரு 23 குரோமோசோம். இந்த 23 + 23 தான் என்னாச்சு, 46 சொல்லி மாறுது. அப்போ நமக்கு கொடுத்ததுனால அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் குரோமோசோம்கள் எண்ணிக்கை பாதியாக குறைஞ்சிருமா அப்படின்னா குறைய போகிறதில்ல. அது என்ன ஆகும் அப்படின்னா தன்னை போல இன்னொரு காப்பி உருவாக்க முடியும். அதுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னா இரட்டிப்பாதல்னு பேர். இதுக்கு அடுத்து முக்கியமான இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா ஆரணி உற்பத்தி நடக்கணும். இந்த ஆரணி உற்பத்தியிலேருந்து அடுத்து என்ன செய்யும் புற உற்பத்திங்கிற ஒரு நிகழ்வு நடக்கணும். இதெல்லாம் நடக்கும்போது தான் என்ன செய்யும் செல்லானது பிரிதலுங்கிற நிகழ்வை ஏற்படுத்தும். உதாரணம் ஒரு சின்ன உயிரினமாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல எப்படி இருக்கும், ஒரு கரு நிலையில தான் இருக்கும். ஆணின செல்லும் பெண்ணின செல்லும் இணைந்து உருவாகும்போது ஒரு 2N சொல்லக்கூடிய டிப்ளாய்டு கண்டிஷனில் இருக்கக்கூடிய அந்த கருவாக இருக்கிறது படிப்படியாக வளர ஆரம்பிக்கும். அப்போ வளர ஆரம்பிக்கும்போது என்ன செய்யும் ஒரு செல்லானது ரெண்டாக பிரியும். 2 × 4, 4 × 8, 8 × 16, இப்படி எண்ணிக்கையில் பிரிஞ்சுக்கிட்டே போகிறது. அதைத்தான் நம்ம செய்யும் செல் பிரிதலுங்கிறோம். பொதுவாக உடல செல்களில் ஏற்பட்டுச்சுன்னா அதை மைட்டாசிஸ்னும், இனப்பெருக்க செல்களில் ஏற்பட்டால் அது மியாசிஸ் அல்லது குண்டல் பகுப்புன்னு சொல்லணும். அப்போ அப்பா கிட்டேருந்து பாதி அம்மா கிட்டேருந்து பாதி குறையுது இல்லையா, அது மியாசிஸுங்கிறதும். டபுள் ஆகுறது நம்ம என்ன சொல்லுவோம், மைட்டாசிஸ்ன்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் என்னாகும், செல் பிரிதல் ஏற்பட ஒரு உயிரினமானது வளர ஆரம்பிக்குது. அதைத்தான் வளர்ச்சின்னு சொல்லுவோம். ஒரு வளர்ச்சி அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிறதுக்கான அடையாளம் என்ன அப்படின்னா ஒரு 14 அல்லது 15 வயதில் இனப்பெருக்க முதிர்ச்சி அடைகிறது, ஃபியூபர்ட்டி அப்படிம்பாங்க. அந்த நிலையைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இனப்பெருக்க அழகுகள் உருவாக்குன்னு சொல்லக்கூடியது. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் என்னாகணும்னா அந்த உயிரினம் என்ன செய்யும், தனக்கு ஒரு துணையை தேட ஆரம்பிக்கிறது. அந்த துணையின் மூலமாக என்ன செய்யும் அப்படின்னா இனப்பெருக்க நிகழ்வை நடத்தக்கூடியதாக இருக்குது. அப்போ என்னாகும், ஆணின செல்லும் பெண்ணின செல்லும் இணைந்து கருவுறுதல்ங்கிற நிகழ்ச்சி நடக்குது. அந்த கருவுறுதல் நடந்ததுக்கப்புறம் புதிய உயிரினங்கள் உருவாக ஆரம்பிக்குது, அதாவது புதிய செய்வீரிகள் உருவாகும். இந்த மாதிரியான அடிப்படை பண்புகள் தான் எல்லா இனப்பெருக்க முறைகளையும் பொதுவாக இருக்கக்கூடியது. அது பாலினப்பெருக்கமாக இருந்தாலும் சரி, பாலிலா இனப்பெருக்கமாக இருந்தாலும் சரி. அப்போ பொதுவாக உயிரினங்கள் நம்ம பார்க்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னா ரெண்டு வகையான இனப்பெருக்க முறைகளை பொதுவாக மேற்கொள்கிறது. ஒன்று வந்து பாலிலி, அதாவது ஏசெக்சுவல் ரிப்ரொடக்ஷன். இங்கே வந்து எந்த விதமான கேமிட்டுகளும் தேவையில்லை, ஆணின சொல்லோ பெண்ணின சொல்லோ தேவையில்லை, ஒரே ஒரு பெற்றோர் இருந்தால் மட்டும் போதும். அதைத்தான் நம்ம பாலிலி இனப்பெருக்குன்னு சொல்கிறோம். அடுத்தது பாலினப்பெருக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஆணினச்சலாகிய விந்தணுவும் பெண்ணினச்சலாகிய அண்ட அணுவும் இணைந்து ஒரு கருவுறுதல் நடப்பட்டால் அதுக்கு என்ன பேர், பாலினப்பெருக்குன்னு பேர். உதாரணத்தை சொல்லணும் அப்படின்னா இங்கே வந்து தனியொரு பெற்றோரால் ஒரு எந்த விதமான இனச்சல் உருவாக்கவும் இல்லாமல் நடக்கக்கூடிய இனப்பெருக்கம் தான் பாலில இனப்பெருக்கம்னு சொல்லி ஒரு அறையை கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது, சரி இந்த பாலினப்பெருக்கம் மூலமாக வரக்கூடிய உயிரினங்களில் வேறுபாடுகள் இருக்குமா? ஸ்டார்டிங்லேயே சொன்னோம் வேறுபாடுகள் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒருத்தரை போலவே தான் எல்லாமே இருக்கணும். ஒன்று இருந்துச்சுன்னா 100 இருந்தாலும் சரி, அது எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் 100வது காப்பியும் இருக்கும். இப்படி மரபுத்து க்ளோன்னு சொல்லுவாங்க, ஒருத்தர் ஒரு உயிரினத்தை போலவே அச்சடித்த மாதிரி இருக்கிறது தான் எதில் இருக்கும் அப்படின்னா பாலிலி இனப்பெருக்குன்னு சொல்லக்கூடிய ஏ செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷனில் இருக்கும். இதில் செல் பகுப்புன்னு ஒன்று நடக்குமே, அது எப்படி நடக்கும் அப்படின்னா அதை வந்து ஏ மைட்டாசின்னு சொல்லக்கூடிய நேரடி செல் பகுப்புன்னு சொல்லலாம். அதுக்கடுத்தது செல் பகுப்புன்னு சொல்லக்கூடிய மைட்டாசிஸ், மைட்டாசிஸ்னால் 2 × 4, 4 × 8, 16 இப்படி எண்ணிக்கையில் அதிகமாகிட்டே போகிறது. மைட்டாசிஸ் பொதுவாக உடல செல்களில் தான் இது அதிகமாக நடக்கும்னு சொல்லலாம். உதாரணமாக 46 குரோமோசோமில் 44 குரோமோசோம், 22 + 22 சரிங்களா, 44 குரோமோசோம். இது ஆண் பெண் இருவருக்குமே பொதுவானது, இது மைட்டாசிஸ் மூலமாக நடக்கக்கூடியது. மீதம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஜோடி தான் ஆணா பெண்ணா என்பதை தீர்மானிப்பது, அது XXனா பெண் XYனா ஆணுங்கிறது. அதனால் ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா குரோமோசோம் அளவில் ரெண்டு பேருக்குமே 44 குரோமோசோம்கள் சமமாக இருக்கிறதுனால தான் நம்ம அப்படி சொல்கிறோம். பொதுவாக இது உடல் செல்களில் மட்டுமே ஈடுபடுறதுனால இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா உடலால் தோன்றும் இனப்பெருக்குன்னு சொல்லலாம். அல்லது அந்த ஆண் பெண் கேமிட் சேர்ந்து உருவாகும்போது ஃபஸ்ட்டு ஒரு கருக்கோளம் உருவாகும் சொல்லியா, அந்த மாதிரி கருக்கோளத்தினால் உருவாகக்கூடிய இனப்பெருக்கம் கூட சொல்லலாம். பொதுவாக பாலினப்பெருக்கத்தை பொறுத்தும், அதாவது பாலிலா இனப்பெருக்கத்தை பொறுத்த மட்டிலும் நம்ம சொல்லும்போது என்ன சொல்லலாம் அப்படின்னா உடலால் தோன்றும் இனப்பெருக்குன்னு சொல்லலாம், கருக்கோளத்தால் தோன்றும் இனப்பெருக்குன்னு சொல்லலாம். நமக்கு இங்கே என்ன கேள்வி வரும் அப்படின்னா பாலிலா இனப்பெருக்கத்தில் என்ன கிடையாதுன்னு, ஆண் பெண் கேமிட்டுன்னு கிடையாது, இருந்தாலும் என்ன இருக்குது, கருக்கோளம்னு ஒன்று உருவாகும். ஸோ அந்த கருக்கோளத்து உருவாகிறதுனால தான் இதுக்கு என்ன பேர், கருக்கோளத்தால் தோன்றும் இனப்பெருக்குன்னு பேர். அடுத்தது பாலினப்பெருக்கிறது பொறுத்த மட்டும் ரெண்டு விதமாக சொல்லுவோம், ஒன்று ஆண் கேமிட் ஒன்று பெண் கேமிட் ஒன்று. இந்த ஆண் கேமிட்டு தான் விந்தணுன்னு சொல்லக்கூடியது, பெண் கேமிட்டுங்கிறது அண்டணுன்னு சொல்லக்கூடியது. இந்த ஆண் பெண் கேமிட்டில் இரண்டு இனச்சல்களும் இணைந்து உருவாகக்கூடிய இனப்பெருக்கத்துக்கு தான் என்ன பேர் அப்படின்னா பாலினப்பெருக்குன்னு பேர். அடுத்தது இதில் முதலாவதாக இந்த பாலில் இனப்பெருக்கம்னா என்ன அப்படிங்கிறத முதலாவது பகுதியில் நமக்கு விரிவாக கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் என்னென்ன முறைகள் இருக்குது, ஒவ்வொரு உயிரினங்களும்
எந்தெந்த வகையான இனப்பெருக்க முறைகளை மேற்கொள்ளுது, குறிப்பாக ப்ரோகேரியாட்டிக்னு சொல்லக்கூடிய உயிரினங்களில் எப்படி நடக்குது, தெளிவற்ற உட்கரு இருக்கக்கூடிய உயிரினங்கள் எப்படி நடக்குங்கிறத முதலாவது பகுதியிலையும், ரெண்டாவது பால் இனப்பெருக்கங்கிறது இரண்டாவது பகுதியிலையும் கொடுக்கப்பட்டிருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஏ செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாலியல் இனப்பெருக்கம்னா என்ன. பரவாயில்ல, இன்றைக்கி இருக்கக்கூடிய பல்வேறு உயிரினங்களில் எல்லாமே அதிகபட்சம் என்ன தான் நடக்குது அப்படின்னா, ஏ செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் சொல்லக்கூடிய பாலியல் இனப்பெருக்கம் தான் நடக்குது. குறிப்பாக புரோட்டிஸ்டா, பாக்டீரியா, ஆர்கியா, இது தவிர சிம்பிள் ஸ்ட்ரக்சர், ரொம்ப எளிய கட்டமைப்பு இருக்கக்கூடிய பழசல் உயிர்களில் கூட பாலியல் இனப்பெருக்கம் நடக்குது. அப்படி நம்ம பொதுவாக பாலியல் இனப்பெருக்கம்னா ப்ரோகேரியாட்டிக்கில் மட்டும்னு நினைக்கிறோம், அப்படி இல்லை, பழசல் உயிரிகள்லையும் நடக்கும். ஆனால் அதில் எப்படி இருக்கும், உடலமைப்பு கட்டமைப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அப்படிப்பட்ட உயிரினங்களில் இந்த பாலியல் இனப்பெருக்கம் நடக்கும். சரி, இது மூலமாக உருவாகக்கூடிய உயிரினங்கள் எப்படி இருக்கும், எந்த மாறுபாடும் இருக்காது, அச்சடித்த மாதிரி ஜெராக்ஸ் காப்பி மாதிரி அப்படியே பேரண்ட்ஸோட டிட்டோவாக இருக்கும், ஒற்றை பெற்றோர் மரபு பண்புகளை கொண்டிருக்கும். அப்படின்னு என்னது, ஒருத்தர் எப்படி இருக்கிறாங்களோ அதே போல தான் பேரண்ட்ஸோட டிட்டோவில் தான் அப்படி இருக்குமே தவிர எந்த புதிய பண்புகளும் வரக்கான வாய்ப்புகள் கிடையாது. சரி, இதில் ஏதாவது இனப்பெருக்க முறைகளில் வித்தியாசம் இருக்குதா அப்படின்னா இருக்குது. என்ன அப்படின்னா, முதலாவது முறையாக சொல்கிறது பிளவுறுதல் அப்படிங்கிறாங்க. இந்த பிளவுறுதல்ங்கிறது என்ன, ஃபிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரு நீங்கள் அணுக்கருவை பற்றி படிச்சிருப்பீங்க, அணுவை பிளத்தல் அப்படின்னு, அணுக்கரு சிதைவு அப்படிமா. இங்கே என்ன இருக்குன்னா, பிளத்தல் அப்படின்னா ஒரு அமீபா இருக்குது, ஒரு அமீபா என்னாகும், ரெண்டு அமீபாவாக மாறும், ரெண்டுங்கிறது நாலு, நாலுங்கிறது எட்டு, இப்படி எண்ணிக்கையில் அதிகமாகிட்டே தான் போகும். இதை வந்து சிம்பிளாக ரெண்டு நாலு எட்டுன்னு டிவைட் ஆகிட்டே போனால் அதை எளிய வகையிலும் சொல்லலாம், இருசம பிளவுறுதுன்னு சொல்லலாம். சில நேரங்களில் அமீபாவில் தனக்கு தேவையான உணவு இதெல்லாம் சரியாக கிடைக்கலன்னா சாதகமற்ற சூழ்நிலையில் இருக்கும்போது என்ன செய்யும், ஒரு தனக்கு மேலே ஒரு உரையை உருவாக்கி, சிஸ்டின்னு சொல்லக்கூடிய ஒரு உரையை உருவாக்கி உள்ளே இருக்கும். நாளாக நாளாக என்ன செய்யும், அந்த சிஸ்டுங்கிற உரைக்குள்ளேயே எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கும். சாதகமான சூழ்நிலை வரும்போது என்ன செய்யும், அது உடஞ்சி வெளியில் வரும். வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா எண்ணிக்கையில் அதிகமாக கிடைக்கும். அதை சொல்லும்போது பழசல் பிளவுறுதுன்னு சொல்லலாம். இங்கே நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது பிளவுறுதல், ரெண்டாவது பட்டிங் அப்படிங்கிறது. ஒரு பூவெல்லாம் பார்த்திங்கன்னா அதில் மொட்டு உருவாகுதுன்னு சொல்லலையா, அந்த மொட்டு தான் நம்ம வந்து தமிழில் முகிழ்த்தல் அப்படிங்கிறோம். இந்த மொட்டுகள் வெளியில் உருவாகுதா, உடல் உறுப்புகளை உள்ளே உருவாகுதாங்கிற பொறுத்து, வெளியில் உருவானா அதை எக்ஸோஜீனஸ் பட்டிங்னு சொல்லுவாங்க, அதாவது புற முகிழ்த்தல்னு சொல்லுவோம், உள்ளே உருவானா எண்டோஜினஸ் பட்டிங்னு சொல்லலாம். மூணாவதாக உள்ளது துண்டாதல் அப்படிங்கிறது. உதய நிச்சயம் ஒரு உயிரினம் நிச்சயம் தன்னுடைய உடல் பகுதியில் வந்து ரெண்டாக கட் பண்ணி தானாக துண்டாகும். இந்த துண்டான ஒவ்வொரு உயிரினமும் என்ன செய்யும் அப்படின்னா, பகுதியும் ஒரு புதிய உயிரினமாக மாறும். இதுக்கு என்ன பேர், ஃப்ராக்மெண்டேஷன் பேர். இதுக்கு என்ன எடுத்துக்காட்டு அப்படிங்கிறத பின்பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து இழப்பு மீட்டல் அப்படிங்கிறது, இது பொதுவாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். செவத்தில் ஒரு பள்ளி போகுது அப்படின்னா, இல்லை தெரியாமல் நம்ம அந்த விரல ஏதோ வாலில் பட்டுருச்சுன்னு சொன்னால் என்னாகும் அப்படின்னா, அந்த பட்ட பகுதி என்ன கட் பண்ணி விட்டு போயிட்டே இருக்கும். சரி, அந்த கட்டான போர்ஷன் வெட்டுண்ட பகுதி மறுபடியும் முளைச்சி வருமானா வரும், ஆனால் நமக்கு அப்படியான பண்புகள் இல்லை. அதனால் அதுக்கு என்ன பேர் அப்படின்னா இழப்பு மீட்டல் பேர். இப்படிப்பட்ட பல்வேறு பாலியல் இனப்பெருக்க முறைகள் வந்து விலங்குகளில் காணப்படக்கூடியதாக இருக்குது.